வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய தெய்வீக சிந்தனையை துவங்குவோம் அன்பர்களே. ஜூன் 30ஆம் தேதி அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனை தலைப்பு கணவன் மனைவி நட்பு. அன்பர்களே, மகரிஷி அவர்கள் குடும்ப அமைதியை பல இடங்களிலே மிக ஆழமாக வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால், ஒரு மனிதன் நிறைவாக வாழ வேண்டுமென்றாலும், இந்த உலகம் நிறைவாக வாழ வேண்டுமென்றாலும், குடும்ப அமைதி என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அதிலே உலகத்திலே உள்ள உறவுகளிலே மிகச்சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு என்றும் மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்போ அந்த அவ்வளவு உயர்ந்த உறவினுடைய மதிப்பை உணர்ந்து அதை காக்க வேண்டிய அவசியத்தை நினைவில் கொண்டால் மற்ற தேவையற்ற குறைபாடுகள் எழவே எழாது என்று முற்றுப்புள்ளி வைக்கிறார். இப்போ கணவன் மனைவி நட்பினுடைய மதிப்பை நாம் பெரிதாக உணர்வதில்லை. கணவன் மனைவியிடமும் மனைவி கணவரிடமும் ஒரு பெரிதான ஒரு அன்பையோ ஒரு கருணையையோ நாம் பெரிதாக ஏற்படுத்துவதில்லை என்பது தான் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். திருமணத்திற்கு முன்பாடி பார்த்தீங்கன்னா அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அப்படி பிறருக்காக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத செயலில் இருக்கிறோம். இதுவே திருமணம் ஆனதற்கப்புறம் எகெயின்ஸ்டாக, இவர் எனக்கு என்ன செய்வார், அவரால் எனக்கு என்ன நடக்கும், இப்படி பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்திலே பல பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த கணவனோ மனைவியோ அமையாத ஒரு தன்மையில் நாம் இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு க்ஷணம் சிந்தித்தால் போதும் அன்பர்களே, அந்த கொண்டாடக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிடுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயம்தான், ஒரு திருமணம் நடப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது, ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் ஒரு மனித ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை அவர் அனுபவிக்க வேண்டுமே, எவ்வளவு இழப்புகள் இருக்கும். அதே போல் ஒரு கணவன் ஆணினுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் எவ்வளவு சிரமங்களை பட வேண்டும். அப்படி கிடைக்காமல் இருப்பவர்களை நாம் என்னவென்று அழைக்கின்றோம், இந்த உலகம் எவ்வாறு பார்க்கும், இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெய்வீகமான உறவு இந்த கணவன் மனைவி உறவு. அதே போல் நம்ம உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் நாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அந்த இல்லறம்தான் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த வாழ்க்கையினுடைய உச்சகட்ட இன்பமான உலக இன்பத்திலே உச்சகட்ட இன்பத்தையும் நாம் இதன் மூலம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவு, அதான் அதனுடைய நட்பு, அதனுடைய மதிப்பு. அதை உணர்ந்து நாம் காக்க வேண்டிய அவசியத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் சொல்றார். அப்போ அது நினைவில் இருக்கிறப்ப தேவையற்ற குறைபாடுகள் எழவே எழாது. இதனுடைய மதிப்பை நாம் மறக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மகரிஷி அவங்க சொல்கிறாங்க, நமது மனவளக்கலையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்வதை அதிகமாக வலியுறுத்தி வருகிறோம்னு சொல்கிறார். மகரிஷிட்ட எது போனாலும் என்ன சொல்வாங்க, வாழ்த்துங்க, அவ்வளோதான் சார், என்னோடய வீட்டுக்காரர் இப்படி வாழ்த்து, என்னுடைய மனைவி இப்படி வாழ்த்து. ஏன், அதான் நான் சொல்லுவேன், வாழ்த்தினுடைய முழு சக்தியையும் உணர்ந்தவர் மகரிஷி அவர்கள். அவருக்கு தான் தெரியும் இந்த வாழ்த்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு. ஏன்னா வாழ்த்தினால் சாதிக்க இயலாத காரியம் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்பர்களே. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த பிரபஞ்ச ரகசியத்துக்கெல்லாம் மூல ரகசியம் வாழ்த்துக்குள்ள மகரிஷி வச்சிருக்காங்க. அதை உணர்ந்து நாம் அந்த கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் காலையில் எழுந்தபுடன் வாழ்த்துவது,
தவத்திலே வாழ்த்துவது, ஓய்வு நேரத்திலே அவருடைய உருவத்தை நினைத்து வாழ்த்துவது என்பது மகரிஷி கொடுத்திருக்கிற ஒரு மிக பொற்கிஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த வாழ்த்து அப்படிங்கிற அந்த ஆற்றல் வாய்ந்த மந்திர சொல் என்ன பண்ணும்னா, இருவரிடையே நட்பையும் அன்பையும் அற்புதமாக வளர்க்கும், அற்புதமாக வளர்க்கும். அதான் இன்னல் புரிவோர் எதிரிலாக நினைப்போர் கூட அவர்களுடைய எண்ணங்களிலே உள்ள மனதிலே உள்ள குறைபாடுகள் ஏதாவது நம்மை பற்றி இருந்தால் கூட இந்த வாழ்த்து போய் சரி செய்யுங்கிறதான் நம்ம படிக்கிறோம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள அது சரி செய்யாதா? நிச்சயமாக சரி செய்யும். ஏனென்றால் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர் என்று சொல்கிறார். கணவன் மனைவி உறவு நட்பு என்பது தெய்வீகமானது, புனிதமானது. அதில் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொள்ள நன்மை நமக்காகவே வாழக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு துன்பம் கொடுத்தோம்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாருங்களேன். யாருக்குமே துன்பம் கொடுக்கக்கூடாது. நமக்காகவே ஒருத்தர் இந்த இறைவனால் படைக்கப்பட்டு அல்லது இறைவனே எடுத்த உருவம் என்று சொல்கிறார். நம் கர்ம வினையை கழிப்பதற்காக இறைவன் எடுத்த உருவம் தான் கணவனோ மனைவியோ. அப்போ அவர்கள் மூலமாக நம் கர்ம வினையை கழிந்து கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு அவ்வளவு அவ்வளவு நன்மைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்தோம்னா நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை துன்பத்தை ஏற்படுத்தும். எனவே இருவரிடை நட்பையும் அன்பையும் வளர்க்க வாழ்த்து என்ற ஒரு மந்திரமே போதும் என்கிறார். அதே போல் கணவன் மனைவி இருவருமே மனவளக்கலை பயின்றால் நல்ல பயன் கிட்டும். ரெண்டு பேர் மன்றத்துக்கு வந்துட்டாங்கன்னா வெரி பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் சில காரணங்களால், கர்மவினை உள்ளிட்ட சில காரணங்களால் ஒருவருக்கு இந்த கலையில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மேக்சிமம் மெம்பர்ஸ் பாருங்கள், நம்ம மன்றத்துக்கு ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா கணவன் மனைவியாக வர்றவங்க அதிகபட்சம் 4 பேர் 5 பேர், அது இருக்கிறதே ரேரு, 1-2 தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களால் யாரோ ஒருத்தருக்கு இந்த கலையில் விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் ஒருவரே இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கான விருப்பம் வாய்ப்பும் வசதியும் அமைந்த அந்த ஒருவரே ஒரு குடும்பத்தில் மனவளக்கலையில் ஈடுபட்டும் வரலாம். இருந்தாலும் அந்த ஒருவர் சிறப்பாக இந்த கலையை பயின்று, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயின்று அல்ல, சிறப்பாக இக்கலையை பயின்று தன் தரம் உயர்த்தி, தன்னுடைய தரத்தை இந்த கலையால் உயர்த்தி மற்றவர்க்கு நலம் விளைவித்தும், இந்த 3 ரொம்ப முக்கியம். முதல்ல சிறப்பாக இந்த கலையை பயிலணும், ரெண்டாவது நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்ளணும், மூன்றாவது மற்றவர்க்கு நலம் விளைவித்தும், நான்காவது வாழ்த்தியும் வந்தால் நிச்சயம் அவரும் குறுகிய காலத்திலேயே இக்கலையை இந்த கலையில் விருப்பம் வந்துடும் அவங்களுக்குங்கிறார். இப்போ நாம் பண்ண வேண்டிய 4 ஸ்டெப் என்னங்க? முதல்ல கலையை சிறப்பாக கற்றுக்கொள்ளணும், நம்மை நாமே பயிற்சிகள் தற்சோதனை செய்து உயர்த்தி கொள்ளணும், அவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்கும் நன்மை செய்யணும், வாழ்த்தியும் வந்தால் நிச்சயம் அவர்களும் இதற்கு வருவதற்கு விருப்பம் கொள்வார்கள். பல மக்கள் வாழ்வில் தொடர்பு கொண்டு கண்ட உண்மைகளையும் என் வாழ்வில் கண்ட அனுபவங்களையும் வைத்து கொண்டு மேற்கண்ட அன்பு உரைகளை வழங்கியிருக்கிறேன். இது மகிழ்ச்சி எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க சுற்றி அவர் உலக கலாச்சாரம் பண்பாடு அத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அந்த பல மக்களுடைய வாழ்வில் தொடர்பு கொண்டு அதனால் பெற்ற கண்டறிந்த உண்மைகள் என் வாழ்வில் கண்ட அனுபவங்களையும் வைத்து கொண்டு மேற்கண்ட அன்பு உரைகளை நான் வழங்கியிருக்கின்றேன். இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம். இது இந்த கருத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கருத்துக்குமே பொருந்தும், எல்லா சிந்தனைக்குமே பொருந்தும். 2-3 தடவை திரும்பி திருப்பி, 2-3 தடவை திருப்பி திருப்பி படித்து ஆழ்ந்து சிந்தித்து உங்களுக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு நிறைவு பெறுங்கள். பாருங்க, எல்லா விஷயம் இதுக்குள்ள இருக்கு. மேலே ஒரு 2 பேரா, அதிகபட்சம் 10 வரி, 10 வரிக்குள்ள மொத்த வாழ்க்கைக்கான செய்தி மகரிஷி கொடுத்துட்டாங்க. அந்த மேலே கணவன் மனைவி நட்பினுடைய மதிப்பை உணர்ந்து அதை காக்க வேண்டிய அவசியத்தை நினைவில் கொண்டால் அப்படிங்கிற ஒரு 2 வரிக்கே நாம் கிட்டத்தட்ட பல மணி நேரம் பேசலாம், சிந்திக்கலாம், சிந்திக்கணும்.
அப்ப ரெண்டு மூணு தடவை இதை திருப்பி திருப்பி படித்து ஆழ்ந்து சிந்தித்து உங்களுக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு நிறைவு பெறுங்கள்ங்கிறார். நிறைவு பெறுங்கள். எனது அனுபவ அறிவை தவிர வேறு என்ன நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு பாருங்க. என்னோட அனுபவ அறிவை தவிர வேற என்ன நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதைத்தான் நான் கொடுத்துருக்கிறேன், எடுத்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்கிறார். நிச்சயமாக பயன்படுத்துவோம் அருட்தந்தை அவர்களுடைய வழி நின்று. இன்று முதல் கொண்டு அதற்கான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவி நட்பை தெய்வீக நட்பாக, தெய்வீக உறவாக மாற்றுவோம். அப்பொழுது குடும்பத்திலே தெய்வீக குழந்தைகள் இருக்கும். இந்த வாழ்க்கை இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது போல இனிக்கும் இல்லறமாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுப்போம். அன்பர்களே, இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கு முயற் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க, நிச்சயமாக தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட ஃபீட்பேக் கூட கேளுங்க. நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும், இந்த சிந்தனை ஏற்படுத்தும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.